பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பின்பு உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணலன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்கு செல்லும் பொழுது வினோதமான காட்சி ஒன்றை பார்க்கின்றார். ஒரு சிலவை மேலே இருந்து கீழே இருந்து மேலே சென்று கொண்டிருக்கின்றது. பிறகு சில விஷயங்கள் மேலே இருந்து கீழே இறங்கிக் கொண்டிருக்கின்றன. மேராஜனுடைய வழிநடிகளும் இதை பார்த்துக் கொண்டே சென்ற அண்ணலார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், இது என்ன சிலவை கீழே இருந்து மேலே செல்கிறது, பிறகு மேலே இருந்து சிலவை கீழே வருவதுமாக இருக்கின்றது, என்ன நடக்கின்றது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கீழிருந்து மக்களுடைய செயல்கள் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுகிறது. இந்த அமல்கள் எப்படி இருக்கின்றதோ அதை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலிருந்து முடிவுகள் மேலே இருந்து கீழே இறங்கிக் கொண்டிருக்கின்றன. கேட்பதற்கு நமக்கு ஏதோ ஒன்று போல தெரியலாம். இந்த ஹதீஸில் மிகப்பெரிய உட்பொருள் ஒன்று இருக்கின்றது. நாம் எப்படி அமல்களின் மூலம் அல்லாஹுவிற்கு தோதுவானவர்களாக அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்தவர்களாக நடந்து கொள்கின்றோமோ அதற்கான முடிவைத்தான் அல்லாஹ் மேலிருந்து கீழே இறக்குகிறான். நம்முடைய அமல்களில் குறைவு ஏற்பட்டால் அல்லாஹினுடைய முடிவும் மாற்றமாக இருக்கும். நம்முடைய அமல்களில் உறுதி ஏற்பட்டால், நம்முடைய அமல்களில் நல்ல நிலை ஏற்பட்டால் அதற்கான முடிவுகள் அல்லாஹ்விடமிருந்து வேறு மாதிரியாக வரும். எனவேதான் சஹாபாக்கள் தங்களுடைய துஆக்களின் மூலம் தங்களுடைய அமல்களின் மூலம் இந்த உலகத்தினுடைய அத்தனை காரியங்களையும் எந்த காரண காரியமும் இன்றி அதற்கான எந்த சபபுகளும் இன்றி நிறைவேற்றி கொண்டார்கள். நம்மால் எல்லா காரண காரியங்களும் இருந்தும் அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை. எனவே மனிதர்களினுடைய அமல், குறிப்பாக முஸ்லிம்களினுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது என்பதை பொறுத்துதான் அல்லாஹ்வினுடைய முடிவு வானில் இருந்து இறங்குகிறது. திடீரென அல்லாஹ் முடிவெடுப்பதில்லை. நம்முடைய செயல்பாடுகளை பார்க்காமல் அல்லாஹ் இந்த உலகிலே ஒரு மனிதனுக்கு இதை வழங்க வேண்டும், இதை வழங்கக்கூடாது என்பதை அவன் முடிவு செய்வதில்லை. சஹாபாக்களினுடைய நிலைமைகள், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய உறுதி எப்படி இருந்ததென்றால் அல்லாஹுவின் மீது எல்லா உறுதிகளும் இருந்தது. இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகளையும் இந்த உலகத்தினுடைய காரண காரியங்களையும் ஒன்றாகவே அவர்கள் மதிக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த உலகினுடைய எல்லா பாகங்களுக்கும் செல்லுங்கள் என்று சஹாபாக்களிடத்திலே அறிவுறுத்தல் செய்கின்றார்கள். சாது பின் அபி வக்காஸ் தன்னுடைய வாகனத்தை எடுத்துக் கொள்கின்றார். அவர் நினைத்து பார்க்கவில்லை நாம் எங்கே செல்ல போகின்றோம், நம்மிடத்திலே உணவுக்கான வகை இருக்கின்றதா, நம்முடைய குடும்பத்தவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கின்றோம், நம்முடைய பயண தூரம் எப்படி இருக்கும், நம்முடைய பயணத்திலே காடுகள் வருமா, மலைகள் வருமா, கடல்கள் இருக்குமா, பாலைவனம் இருக்குமா, பனிப்பிரதேசங்கள் இருக்குமா, எதுவுமே தெரியாது. தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து செலுத்திக் கொண்டிருக்கின்றார். பார்க்கும் இடமெல்லாம் இஸ்லாத்தை எடுத்து வைக்கின்றார். அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் முஸ்லிம்களாக மக்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு இடம் வருகிறது, அந்த இடத்திலே அவருடைய மரணம் நேருகிறது. அந்த இடம் எதுவென்றால் அவர் ஏறத்தாழ மதீனாவில் இருந்து சைனாவினுடைய ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார். பக்தாதிலே கலவரம் ஏற்படுகிறது. ஹாஜா மைனுத்தின் சிஸ்தி ரஹமத்துல்லாஹி அவர்கள் அங்கிருந்து தன்னுடைய பயணத்தை கிளம்புகின்றார்கள். எங்கே செல்லுகின்றோம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை, எப்படி செல்லுகின்றோம் என்பதும் தெரியவில்லை, என்ன தயாரிப்பு இருக்கின்றது என்றும் அவர்கள் பார்க்கவில்லை. பயணப்பட்டு வருகின்றார்கள். வரும் இடங்களிலெல்லாம் இஸ்லாத்தினுடைய தூது செய்தியை மக்களிடத்திலே சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். அஜ்மீர் என்ற இடத்திற்கு அவர்கள் வந்து நிற்கும் பொழுது அவர்களுடைய மரணம் முடிகின்றது. அந்த நேரத்தில் அவர்களுடைய கரத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கையை வரலாற்றாசிரியர்கள் எடுத்து பார்க்கும் பொழுது 90 லட்சம் பேர். இதில் உயர்கட்டு மக்களும்
இஸ்ரவேல் மக்களும் இருந்தார்கள். அவர்கள் இந்த உலகத்தினுடைய காரண காரியங்களை தங்களுக்கு முன்னால் வைக்கவில்லை, அல்லாஹ்வை முன்னால் வைத்தார்கள். அல்லாஹ் அவர்களை கொண்டு சென்றார்கள். இன்றைக்கு நாம் உலகத்தினுடைய காரியங்களை முன்வைக்கின்றோம், அல்லாஹ்வை பின்னால் தூக்கி போட்டு விடுகின்றோம். எனக்கு உலகத்தினுடைய எல்லா தேவைகளும் வேண்டும், உலகத்தினுடைய எல்லா காரண காரியங்களும் வேண்டும், உலகம் தான் எனக்கு சதா உண்மையானது, இதனுடைய காரண காரியங்கள் இல்லாமல் எதுவும் நடக்காது என்று நினைக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய உண்மையான உறுதி எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு மூமினுடைய உள்ளத்திலே எதுவும் இல்லாமல் எல்லாம் செய்யக்கூடியவன் அல்லாஹ் இந்த எண்ணம் உள்ளத்தில் வந்தால்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உண்மையாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதனுடைய பொருள். மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றான்? இன்றைக்கு நம்மிடத்திலே நம்முடைய அமல்களுக்கான கதவுகள் திறக்க மறுக்கின்றது. கையை சுருக்கிக் கொள்கின்றோம். எப்படி நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்திலே மிகவும் சுணக்கம் காணப்படுகிறது, தயக்கம் காணப்படுகிறது. நாம் யார்? நம்முடைய அமல்கள் என்ன? நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்டவர்கள் முஸ்லிம்கள்? அவர்களுடைய அமல்களின் காரணமாகத்தான் உலகத்தினுடைய தீர்ப்புகள் அல்லாஹ்விடத்திலிருந்து இறங்குகிறது. எனவே நம்முடைய அமல்கள் இந்த உலகத்திற்கு முக்கியம், அனைத்து மக்களுக்கும் முக்கியம், மனிதர்களுக்கு மட்டுமல்ல மற்றுமுள்ள ஜீவராசிகளுக்கும் முக்கியம். மழை இல்லை, மழை வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? காடுகளை நிறைய வளர்க்க வேண்டும். மழை வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது ஒரு புயல் நம்மை நோக்கி வர வேண்டும், அதற்குரிய ஏற்பாடுகளை விஞ்ஞானத்தின் மூலமும் அறிவியலின் மூலமும் கண்டுபிடிக்க வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், ஃபகுல் துஸ்தஃஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலு ஸமா அலைக்கும் மிதராரா. நறுமை மக்களே, பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ் மன்னிப்பான், வானிலிருந்து சுட்டு சுட்டாக மழையை இறக்கி வைப்பான். என்னுடைய எண்ணம் ஒன்று, நபியினுடைய எண்ணம் வேறு. அல்லாஹ் எதன் மூலம் மக்களை பார்க்கின்றான் என்பதை நபியினுடைய கோணத்திலிருந்து, அல்லாஹ் நமக்கு அனுப்பிய ரசூல்மார்களுடைய கோணத்திலிருந்து பார்த்தால் மட்டும்தான் நம்முடைய வெற்றி கிடைக்கும். இன்றைக்கு முஸ்லிம்களினுடைய வீழ்ச்சி எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி மிக பெரும் ஆய்வுகள் தேவைப்படுகின்றன. முஸ்லிம்களை சூழ்ந்திருக்கின்ற குழப்பங்களை பற்றி மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கப்படுகிறது. ஆனால் இவைகளுக்கான காரணம் யாரிடத்தில் இருக்கிறது? நம்மிடத்தில் இருக்கிறது. நாம் எப்படி இருக்கின்றோம்? நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கின்றன? நாம் நமக்கு மத்தியிலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் எப்படி இருக்கின்றோம்? அல்லாஹ் எதை குர்ஆனிலே சொல்கின்றானோ அதற்கு நேர் முரணான வாழ்வு. நபிகளார் எதை தன்னுடைய திருவாக்காக நம்மிடத்திலே எடுத்து சொன்னார்களோ அதற்கு நேர் மாற்றமான வாழ்வு. அல் முஸ்லிமு லில் அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிற்கு சகோதரன். லா யஸ்லிமுஹு வலா யஸ்துலுஹு. அந்த முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிற்கு அநியாயம் செய்ய மாட்டான், அவனுக்கு அவன் மோசடி செய்ய மாட்டான். நாம் நம்முடைய சகோதர முஸ்லிமுக்கு அல்ல, நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கே மோசடி செய்கின்றோம். நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கே அநியாயம் செய்கின்றோம். அல்லாஹினுடைய முடிவை நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? நல்லதாக நாம் எதிர்பார்க்க முடியுமா, கெட்டதாக எதிர்பார்க்க முடியுமா? மனிதன் இயற்கையாக படைக்கப்பட்ட மனிதன் சண்டைக்கோழியாக படைக்கப்படவில்லை. அவனுடைய உள்ளத்திலே குரோதங்களும் விரோதங்களும் நிரம்பியவனாக படைக்கப்படவில்லை. அவன் எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றானோ, எந்த நாகரிக மக்களுடன் சேர்ந்திருக்கின்றானோ அதை பொறுத்து அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய எண்ணங்களும் மாறுகிறது. இஸ்லாம் எப்போதும் ஒற்றுமையை கற்றுத்தருகிறது. இஸ்லாம் எப்போதும் ஒருங்கிணைப்பை கற்றுத்தருகிறது. நீங்கள் ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருக்க வேண்டும் என்ற பாடத்தை சிறு வயதில் இருந்தே இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. நான் மேலே ஓதிய ஆயத், அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதி. அல்லாஹ்வை நீங்கள்
எப்படி அஞ்ச வேண்டுமோ அந்த முறைப்படி அஞ்சுங்க. அல்லாதான் எல்லாம், ஆனா உள்ள பூரா கடை கடை கடை, தொழில் தொழில் தொழில், பதவி பதவி பதவி. அல்லாஹுவே எந்த முறையில் அஞ்ச வேண்டும், எந்த முறையில் இரையச்சம் பெற வேண்டுமோ அந்த முறையில் இரையச்சம் பெற வேண்டும். எப்படி இருக்கு நம்முடைய தொழுகை? எப்பா நீ போயிட்டே இரு, நான் ஒரு நாலு ரக்கா தொழுதுட்டு வந்துடுறேன். என்ன தொழுகை அந்த தொழுகையில் அல்லாஹுவை நாம் எப்படி நினைத்து பார்க்க முடியும்? எல்லா காரியங்களிலும் எல்லா அமல்களிலும் இதுதான் நம்மிடத்தில் இருக்கிறது. பிறகு அல்லாஹினுடைய முடிவு அது எப்படி இருக்கும் என்பதை நாமே தீர்மானிக்கின்றோம். எனவே இந்த அமல்கள் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது, நாம் நமக்கிடையிலே ஒற்றுமை உள்ளவர்களாக, நிம்மதி பெற்றவர்களாக, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பற்றி நிம்மதி அடைய வேண்டும். இல்லை, ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை பற்றி நிம்மதியாக இருக்க வேண்டும். இல்லை, ஒரு அண்டை வீட்டுக்காரன் இன்னொரு அண்டை வீட்டுக்காரனை பற்றி நிம்மதியாக இருக்க வேண்டும். இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்படையிலேயே அதை கற்றுக் கொடுக்கின்றார்கள். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு நூற்றாண்டுகளாக சண்டையிட்டுக் கொண்டிருந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இரண்டு சமூகத்தவரை சேர ஒன்றாக வைத்து அவர்களுக்கு இடையில ஒற்றுமையை நிலைநாட்டினார்கள். ஷாஸ் இப்னு கைஸ், இவன் ஒரு வயோதிகன். அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இரண்டு குலத்தவர்களும் ஒன்றாக அமர்ந்து குதூகலமாக பேசிக் கொண்டிருப்பதை இவனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சபையை கடந்து இவன் செல்லும் பொழுது என்ன, இவர்கள் தங்களுக்கிடையிலே அடித்துக் கொண்டிருந்தவர்கள், தங்களுக்கிடையிலே முட்டி மோதிக்கொண்டிருந்தவர்கள் நூற்றாண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக, ஏறத்தாழ சொல்லப்படுகிறது 300 ஆண்டுகளாக அடித்துக் கொண்டிருந்தவர்கள், சண்டையிட்டுக் கொண்டிருந்தவர்கள் ஒன்றாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்களே, இதை விடக்கூடாது. அவன் ஒரு யூதன். யூதர்களுடைய இயற்கையே எப்படி இருக்கும் என்றால், அடுத்தவர்களை நிம்மதியாக வாழ விடாது. அது அவர்களுடைய நாகரீகம், அவர்களுக்கு கற்றுத்தந்த பண்பாடு. ஒரு யூத இளைஞனை அவன் அழைத்து சொல்லுகின்றான், இந்த இரண்டு பேருக்கு மத்தியிலே நீ எப்படியாவது சண்டையை மூட்ட வேண்டும். அதற்கு ஒரு உத்தியை நான் சொல்லித் தருகின்றேன். இவர்கள் இருவருக்கும் இடையிலே நடந்த புஆஸ் என்ற யுத்தம், அது 300 ஆண்டுகளாக நடந்தது. இருவேருடைய குலப்பெருமையை சொல்லி நீ அந்த இடத்திலே பாடினால் இருவருக்கு மத்தியிலே குரோதம் வந்துவிடும், மிக எளிதாக நீ சண்டையை மூட்டிவிடலாம். அவன் அங்கே உட்கார்ந்து அந்த நேரத்தில் இருந்து சில கவிதைகளை படிக்கின்றான். அவுஸ் ஹஸ்ரஜ் இரண்டு பேருக்கு மத்தியிலே குலப்பெருமையை சொல்லி சண்டை ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் வாய் தகராறு வந்தது, அதற்கு பிறகு அடிமுடி தகராறு போன்று வருகிறது. பிறகு கொஞ்ச நேரத்திலே இரண்டு குலத்தவர்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கின்றார்கள், நாம் இருவரும் பழைய புஆஸ் யுத்தம் போன்று நாம் ஆயுதங்களின் மூலமாக சண்டை செய்வோம், வாருங்கள் ஹர்ரா என்ற இடத்திற்கு நாம் போருக்காக வேண்டி செல்வோம் என்று அவுஸ் ஹஸ்ரஜ் இரண்டு முஸ்லிம் குடும்பத்தவர்களும் குலத்தவர்களும் அன்சாரிகளாக இருந்தவர்கள் நேராக ஹர்ரா என்ற இடத்திற்கு வந்து சண்டைக்காக வேண்டி ஆயத்தமாகின்றார்கள். இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஓடி வருகின்றார்கள், ஹர்ரா என்ற அந்த இடத்திற்கு வந்து சொல்லுகின்றார்கள், யா மாஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம்களே, அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி உங்களிடத்திலே கேட்கின்றேன். அபிதாவல் ஜாஹிலியத்தி வான பைன அலூரிக்கும், நான் உங்களிடத்திலே உயிரோடு இருக்கும் பொழுதே நீங்கள் அறியாமை காலத்தை போன்று சண்டையிட ஆரம்பித்து விட்டீர்களா? பாதை அஹதாக்கும் அல்லாஹ் இலல் இஸ்லாம், அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாமிய நேர்வழியை காண்பித்து அதன் மூலம் உங்களை சங்கைப்படுத்தி உங்களுக்கு எல்லா விதமான நாகரிகத்தையும் கற்றுத்தந்ததற்கு பிறகு தர்ஜிஊன இலா குந்தும் அலா குஃபார், மீண்டும் நீங்கள் அதே குஃப்ரின் பக்கம் திரும்புகின்றீர்களா? என்ன நியாயம் இது என்று அந்த இரண்டு பேருக்கு முன்னால் கேட்ட பிறகுதான் அவர்களுக்கு மண்டையில் உரைக்கின்றது, ஆகா பழைய தவற்றை நாம் செய்ய ஆரம்பித்து விட்டோமே, உடனடியாக இதை கைவிட வேண்டும் என்று இருவரும் தங்களுடைய தவறை உணர்கின்றார்கள். இருவரும் ஒருவருக்கொருவர் முஆனகா செய்து தங்களுடைய தவற்றுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு உடனடியாக அந்த இடத்திலிருந்து திரும்புகின்றார்கள். அல்லாஹ் அதற்காக வேண்டி ஆயத்தை இறக்குகின்றான், வஅத்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ,
அல்லாஹ்வினுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒன்றாக இணைந்து நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், பிரிந்து விடாதீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் செய்த நியமத்தை எண்ணி பாருங்கள். ஒற்றுமை என்பது அல்லாஹினுடைய நியமத். இதற்கு முன்னால் நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள், உங்களுடைய உள்ளத்திற்கு இடையிலே அல்லாஹ் அன்பை விதைத்து ஒற்றுமையாக்கினான். இன்னொரு இடத்திலே சொல்லுவான், கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் உள்ளங்களை இணைக்க முடியாது. தேர்தலுக்காக வேண்டி மட்டும் என்ன இருக்கும், உள்ளங்கள் உண்மையாகவே இணைக்கப்பட வேண்டும் என்றால் கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் இணைக்க முடியாது. அத்தகைய செயலை அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை இணைத்து வைத்தான். அதற்கு பிறகு நீங்கள் பிரிந்து போக பார்க்கின்றீர்களா, நரகத்தினுடைய விளிம்பில் நீங்கள் நின்றீர்கள், நான் உங்களை பிடித்து சட்டை காலரை பிடித்து நான் உங்களை வெளியே இழுத்து வந்தேன். நபி அவர்கள் சொல்லுகின்றார், நான் உங்களை பிடித்து வெளியே போட்டேன், அதற்கு பிறகும் நீங்கள் மீண்டும் இந்த ஜாகிலியத்தான மூடத்தனத்திலே செல்லுகின்றீர்களே, வேண்டாம். உங்களுக்கு இடையிலே ஒற்றுமையாக இருக்கும். ஒற்றுமை என்பது அல்லாஹ்வினுடைய நியமத். பிரிவினை இருக்கின்றதே, இது அல்லாஹ்வினுடைய அதாப். இன்றைக்கு நமக்கு இடையிலே எத்தனை பிரிவினை, இது அதாப். இது பிரிவினை என்பதே ஒரு அதாப். பிரிவினை என்பது அதாவினுடைய முதல் காரணம் என்ன தெரியுமா, ஒரு சமூகம், உதாரணமாக தமிழக முஸ்லிம்கள், தமிழக முஸ்லிம்களுக்கு மத்தியில் 81 இயக்கம், 32 கட்சி. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவர்களுக்கு இடையில எப்படி ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது, இதில் தான் எல்லா சக்திகளும் செலவிடப்படுகிறதே தவிர ஒட்டுமொத்த சமூகத்தையும் எப்படி தூக்கி நிறுத்துவது தெரியும். ஒரு சமூகத்தை முன்னால் கொண்டு போக வேண்டும், அதற்கு என்ன தேவை, அதற்கு எல்லாம் தேவை. சில பேர் சொல்லுவாங்க, அதிகாரம் இருந்துட்டா ஒரு சமூகத்தை தூக்கிட்டு கொண்டு போயிடலாம். சில பேர் சொல்லுவாங்க, அரசியல் இருந்துட்டா ஒரு சமூகத்தை தூக்கிட்டு போயிடலாம். எல்லாமே வேண்டும், அரசியலும் வேண்டும், அதிகாரமும் வேண்டும். அதிகாரம் மட்டும் இருந்தால் அரசியல்வாதிகள் பந்தாடி விடுவார்கள், அரசியல் மட்டும் இருந்தால் அதிகாரிகள் பந்தாடி விடுவார்கள். எல்லாவற்றையும் நீங்கள் விளங்கி வைத்திருக்கின்றீர்கள். இந்த சமூகத்தை அரசியல் மயப்படுத்தி அதிகாரமயப்படுத்தி முன்னேற துடிப்பதற்காக வேண்டி உள்ள இளைஞர்களை உருவாக்குகின்ற தேவை நம்மிடத்தில் இருக்கின்றது. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, இந்த கட்சி ஒரு கூட்டம் போடுறான், 2 கோடி ரூபாய், 3 கோடி ரூபாய் செலவு, அடுத்த கட்சி அடுத்த கூட்டம் போடுறான், அதுக்கு ஒரு 3 கோடி ரூபாய், 4 கோடி ரூபாய் செலவு. உம்மத்தினுடைய பணங்களும் உம்மத்தினுடைய நேரங்களும் எதில் விரயமாகிறது? கூட்டம் போடட்டும், கூட்டம் போடுறதுனா வேண்டாம் சொல்லல, கூட்டம் போடட்டும், தங்களுடைய பலங்களை காண்பிக்கட்டும், அரசியலுக்காக வேண்டி இவைகள் எல்லாம் நிச்சயமானவை தான், இதை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்றாக இணைய வேண்டும் அல்லவா. நீங்க ஒரு பக்கம் ஒரு 4 கோடி ரூபாயை வீணாக்கி, நீங்க ஒரு பக்கம் 4 கோடி ரூபாயை வீணாக்கி, கடைசியில மிச்ச பலன் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னும் கூப்பிடுறாங்க, கூப்பிடுறாங்க, எப்ப கூப்பிடுவாங்கன்னு தெரியல. என்ன செய்திருக்க வேண்டும், அரசியலுக்காக வேண்டி களமிறங்கியவர்கள் அரசியல் அரசியல் நோக்கத்தை முன்வைத்து தங்களுடைய பயணத்தை தொடங்கினால் அதில் வெற்றி காண வேண்டும். ஏன் அதில் வெற்றி காண்பதற்கு எது தடையாக இருக்கிறது? ஒரே ஒரு கட்சி இருந்தது, முஸ்லீம் லீக். ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அதனிடத்திலே இருந்தார்கள். எல்லோரும் அதற்கு நாங்கள் ஓட்டு போடுவோம், அதை நாம் கையில் வைத்துக் கொண்டால் நிச்சயமாக நமக்கு ஓட்டு விடும் என்று அரசியல் கட்சிகளிடத்திலே ஒரு அனுமானம் இருந்தது. அழகா கொண்டு வந்து ரொம்ப கச்சிதமாக வேலை செஞ்சு முடிச்சாங்க, அதை ரெண்டா உடைச்சான், ரெண்டா உடைச்சாங்க, ரெண்டா உடைச்சு இரண்டு பக்கமும் கூறு போட்டார்கள். பாகிஸ்தானுடைய பிரிவினை ஏற்படுகிறது,
முஸ்லிம் லீக் கட்சியினுடைய கருவூலம் கையாளப்படுகிறது. அதில் இருக்கின்ற பணங்காசுகளை எப்படி நாம் நிர்வகிப்பது என்பது முடிவாக்கப்படும் பொழுது இந்தியாவிற்கு பாதி, பாகிஸ்தானுக்கு பாதி என்று முடித்து வைக்கப்படுகிறது. அந்த முஸ்லிம் லீக் கட்சி அங்கு எங்கு போனதோ அவர்களுக்கு பாதியை கொடுப்போம், இந்திய முஸ்லிம் லீக் கட்சிக்கு பாதியை கொடுப்போம் என்று முடிவாகும் பொழுது கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்தியாவிற்குரிய பாதி காசு தேவையில்லை, இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், அங்கு இருக்கக்கூடிய இந்து மக்களை ஒழுங்காக பாதுகாத்துவார்கள். இவ்வளவு பெருந்தன்மையுடைய தலைவர் இருந்த ஒரு கட்சியை ஒரு சாதாரண அரசியல்வாதியால் மிக எளிதாக கூறு போட முடிந்தது. அதுக்கு பிறகு ஒண்ணுமில்லாம ஆயிப்போச்சு. எப்பொழுது கூறு போடப்பட்டு விட்டதோ, எப்பொழுது துண்டாடப்பட்டு விட்டதோ, எப்பொழுது அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்பட்டு விட்டதோ, அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு தைரியம் இல்லாம போயிடும், உங்களுடைய மனோவலிமை போய்விடும். நீங்கள் எப்பொழுது பிரிவீர்களோ, பிரிவினை என்று ஒன்று ஏற்பட்டு விட்டால் உங்களிடத்திலே தைரியம் இருக்காது, நீங்கள் ஆடி போய் விடுவீர்கள். அதுதான் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கட்சிகளாக, பல்வேறு கோத்திரங்களாக இருந்தவர்களை ஒன்று சேர்த்தார்கள். இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருந்த இஸ்லாமியர்கள் துண்டு போடப்படுகின்றனர். இதே மார்க்கத்தின் பெயரால் இந்த பிரிவினையிலிருந்து நாம் முதலில் இந்த நோயிலிருந்து வெளிவர வேண்டும். எனவே தான் இஸ்லாம் கோபம் கொள்ளாதீர்கள், குரோதம் கொள்ளாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், பட்டப்பெயர் சொல்லி அழைக்காதீர்கள், பிறரை குத்தி காட்டாதீர்கள், புறம் பேசாதீர்கள், கோல் சொல்லாதீர்கள். எல்லாம் எதுக்கு? உங்களுக்கு மத்தியில் சண்டை வந்துடும், உங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வந்துடும். ஒரு நல்ல ஒரு கட்சி இருந்துகிட்டு இருக்கும், ஒரு இஸ்லாமிய கட்சி. உளவுத்துறையிலிருந்து ஒருத்தர் வருவாரு சார், அவர் ஏதாவது ஒரு பேர்ல இருப்பார், கார்த்திகேயன் ஒரு பேர்ல இருப்பாரு. அவர் வந்து நமக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம், அவர் சலாம் சொல்லுவார். உளவுத்துறையில அதுக்கெல்லாம் நல்ல பயிற்சி கொடுக்கப்பட்டு இருக்கும். சலாம் சொன்ன உடனேயே இவருக்கு உள்ளமெல்லாம் புலகாங்கிதமா, சலாம் சொல்லிட்டு ஒருத்தர் உள்ள வர்றாரு, சார் நான் ஐஎஸ்ல இருந்து வந்திருக்கிறேன், கார்த்திகேயன் சார். இதை நான் சும்மா சொல்றேன், ஒரு புனைவாக சொல்லுகின்றேன், அதில் அப்படி ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. இவர் அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது அடுத்தது சொல்லுவார், என்ன சார் உங்களை ஒரு காமா காக்கா அவங்களில் உள்ள தலைவர் வந்து என்ன ஒரு மாதிரியாக பேசுகிறாரா, எனக்கு எனக்கு அது இல்லை சார், உங்களை பேசிட்டார் பாருங்கள், எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. இவருக்கு வலி தான். இவர் என்ன செய்வார், அதை உண்மையாகவே நினச்சிக்குவார். நினச்சிட்டு அவர்கிட்ட போய் நேரடியாக கேட்க வேண்டியதானே, அடுத்த நிமிஷம் ஒரு ஃபோன் அடித்து கேட்க வேண்டியதானே, செய்ய மாட்டார். அவரை பார்க்கும்போதே குரு குரு குருன்னு பார்க்குறார். அவருடைய நடவடிக்கைகளை தடங்கள் ஏற்படுத்துறது, அவருக்கு எதுக்கு இவர் இப்படி செய்யறாருன்னே தெரியாது. இடையில போட்டிருப்போம் யாரு, உளவுத்துறை. நாடு பூரா இருக்கிற உளவுத்துறையை கச்சிதமாக இந்த வேலைக்காக வேண்டிய வச்சிருக்கிறான். அது மொசாத்துல இருந்து இங்க இருக்கக்கூடிய ரா வரைக்கும் எல்லாருமே இதற்காக வேண்டிய பயன்படுத்தப்படுகின்றார்கள். ஆஹா, நல்ல மாதிரியா இருந்த ஒரு கட்சி துண்டு துண்டா போச்சுன்னு நம்ம நினைச்சோம்னா உள்ளால இவங்க வேலை செஞ்சிருப்பாங்க. அந்த பொய், புறம், கோல் இவை அனைத்திலும் நம்முடைய சகோதரர் அதற்கு பலியாக இருப்பார். ரெண்டாச்சு. அதுபோலதான் ஒரு நேரத்தில் ஆச்சு, ஒன்றாக இருந்த முஸ்லிம் லீக் அதற்கு மிகப்பெரிய ஒரு தலைமையை கொடுத்ததற்கு பிறகு இங்கிருந்த தமிழின தலைவர் அருமையா பக்கத்துல ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக வேண்டி ரெண்டா போடுற மனுஷா அப்படின்னு பக்கத்துல ஒருத்தர் தூக்கி வச்சாரு. ரெண்டாச்சு, அப்புறம் நாலாச்சு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கட்சியை பார்த்தா முஸ்லீம் லீக்னு கடைசியில லீக்கு லீக்னு ஒரு பேர் வருது, அது எல்லாம் லீக்கா போனதா இருக்கு. நான் அந்த கட்சியை குறை சொல்லுவதற்காக வேண்டி சொல்லவில்லை, முஸ்லிம்களுடைய ஒற்றுமை இங்கே குலைக்கப்படுகிறது. முஸ்லிம்களினுடைய இன்ப துன்பத்திலே யார் முன்னால் நிற்க வேண்டுமோ அவர்கள் எல்லாம் தலைமையை இழந்து நிற்கின்றார்கள். எந்த அளவிற்கு மோசமான ஒரு நிலை வந்திருக்குது பாருங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பொன்மொழியை தன்னுடைய ஹிலாஃபத்துடைய நேரத்தில் ஜாபிதா அப்படிங்கிற இடத்துல வந்து சொல்றாங்க. சொன்னாங்க, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய உயர்ந்த இடம் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய, ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ஜமாத்தோடு சேர்ந்திருந்து கொள்ளுங்கள், பிரிந்து விடாது.
ஒட்டுமொத்தமா ஒரு ஜமாத் இருக்குல்ல, அதோடு சேர்ந்து இருந்து கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். காரணம், அந்த ஜமாத்தின் மீதுதான் அல்லாஹ்வினுடைய உதவி இருக்கிறது. இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லப்படுது, மார்க்கத்துல ஒழுங்கா இருக்கணுமா, பிரிஞ்சு வா, நீ மஹல்லாவோட இருக்காத, வெளியே வந்துரு, கமிட்டி எதிர்த்து நில்லு, அப்பதான் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான். தீன வச்சே முஸ்லிம்களை குழப்பக்கூடிய ஒரு நிலை, தங்களுக்கு இடையிலே எப்பொழுது துரோகம் வந்து விட்டதோ, பிரிவினை வந்து விட்டதோ, அதனுடைய விளைவு யார் இதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் மிக எளிதாக அழைப்பார்கள், அவர்கள் மிக எளிதாக இவர்களை அழைப்பார்கள். ஹதரத் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தபூக் யுத்தத்திலே பின்தங்கி விட்டார்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளை வருகிறது, அவர்களோடு நீங்கள் யாரும் பேசக்கூடாது, பாய்காட், சோசியல் பாய்காட் செய்யப்படுறாங்க, யாருமே அவங்களோட பேசல, தனியாயிட்டாங்க, ஐசோலேட் ஆயிட்டாங்க. எந்த அளவிற்கு என்றால் அவருடைய மனைவியும் அவரோடு பேசக்கூடாது. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்து இன்னும் இரண்டு பேர், மொத்தம் மூன்று பேர். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், அந்த நேரத்தில் என்னுடைய கண்களில் இருந்து அழுகை அழுகையாக வருகிறது, இத்தனை பெரிய உலகம் எனக்கு இருட்டு சிறைச்சாலை போன்று தெரிகிறது, என்னுடைய குடும்பத்தவர்கள் கூட என்னோடு பேசுவதில்லை. ஒரு நாள் கடைவீதிக்கு போகின்றார், பக்கத்து நாட்டில் உள்ள ஹஸ்ஸான் என்ற நாட்டில் இருந்து ஒரு தூதுவர் வந்து காப் இப்னு மாலிக் யார் என்று கடை தெருவிலே விசாரித்துக் கொண்டிருக்கின்றார். அவரை பற்றி சொல்லப்படுகிறது, காப் இப்னு மாலிக் அதோ நிற்கின்றாரே அவர்தான். நேராக அவரிடத்திலே வந்து ஒரு கடிதத்தை கொடுக்கின்றார். அந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது, மின் மலிக் ஹஸ்ஸான் இலா காப் இப்னு மாலிக், ஹஸ்ஸானுடைய அரசரிடமிருந்து காப் இப்னு மாலிக்கிற்கு வரக்கூடிய கடிதம் இது. நான் கேள்விப்பட்டேன், முகம்மது உங்களை ஒதுக்கி வைத்திருக்கின்றார், குடும்பங்களிலிருந்து நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், இவ்வளவு விசாலமான உலகத்திலே நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், நீங்கள் ஹஸ்ஸானுக்கு வந்து விடுங்கள், கிறிஸ்தவராக மாறிவிடுங்கள், நாங்கள் உங்களுக்கு எல்லா சலுகைகளையும் செய்கின்றோம். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த கடிதத்தை பார்த்தவுடன் எனக்கு அழுகை அழுகையாக வந்தது, நான் அழுது விட்டேன், அதை பார்த்து விட்டு சொன்னேன், ஏற்கனவே ஒரு தொல்லையில் நான் மாட்டிக்கொண்டிருக்கின்றேன், இரண்டாவது ஓநாயும் என்னை கவ்வ பார்த்து இன்னொரு தொல்லையில் அது மாட்ட வைக்கின்றது என்று சொல்லி அந்த கடிதத்தை கிழித்து அடுப்பில் போட்டு எரித்து விட்டேன். துரோகிகள் யார் சமுதாயம் இரண்டாக பிரிவதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்களோ அவர்கள் மிக எளிதாக கவ்வுவதற்கு பார்ப்பார். இன்றைக்கு இந்த சமூகம் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கின்றது, மிக இக்கட்டான ஒரு சூழல். எத்தனை பெரிய வலிமிக்க சமுதாயமும் கூட தங்களை பிரிந்து பார்த்தால், கூறு கூறாக போட்டுவிட்டால் அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவார்கள். இது ஒரு சமூகம், இஸ்லாமிய சமூகம். இவர்களை வழிநடத்துவதற்கு ஒருவரும் இல்லை, இவர்களிடத்தில் விஷயங்களை சொல்வதற்கு ஒருவரும் இல்லை, சரியான முறையில் அரசியல் செய்வதற்கு சரியான தலைவர்களை இந்த முஸ்லிம் சமுதாயம் இனங்காண துடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் கழுத்தை நெரிக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் நமக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மிக சமீபத்திலே நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கின்றது. இந்த தேர்தலுக்காக வேண்டி கட்சிகள் தங்களுடைய எல்லா விதமான நடவடிக்கைகளையும் தொடங்கிவிட்டது. என்ன வேண்டும், சாம வேத தண்ட, கூப்பிட்டு வச்சு பேசணுமா, கூப்பிட்டு வச்சு பேசு, காசு கொடுக்கணுமா, காசு கொடு, அல்லது வேற ஏதாவது கொடுக்கணுமா கொடு, இல்ல மிரட்டணுமா மிரட்டு, அடிக்கணுமா அடி, சாவடிக்கணுமா அதையும் செய், எல்லாவற்றுக்கும் எதிர் சமூகம் தயாராக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட விழிப்புணர்வை தங்களுக்கு இடையிலே வைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும், அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதனுடைய அடிப்படையில் தான் சமீபத்திலே நடந்த 44 சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்த புல்வாமா தாக்குதல், காஷ்மீரினுடைய புல்வாமா, 44 ராணுவ வீரர்கள் அங்கே இறக்கின்றார்கள்.
செய்தி என்ன வருகிறது தெரியுமா? இந்திய தேசத்தினுடைய இறையாண்மையை நிலைநிறுத்த வேண்டுமா? இந்த வீரர்களுக்கெல்லாம் நீங்கள் உடனடியாக நிதி உதவி செய்யுங்கள். உடனே ஆடுற பாபா அவர் ஒரு 50 லட்சம், இங்க விக்கிற பாபா இவர் ஒரு 50 லட்சம், அவர் ஒரு 30 லட்சம், இவர் ஒரு 20 லட்சம் அள்ளி தள்ளறாங்க. ஏன் இது நடத்தப்பட்டது என்பதை ஆராய்வதற்கும் அதை எடுத்து சொல்லக்கூடியவர்களுடைய வாயும் அங்கே மூடப்படுகின்றன. காஷ்மீரினுடைய அவலம் இது. காஷ்மீர் எப்படிப்பட்ட பூமி? அது சொர்க்கத்தினுடைய பூமி. 90% முஸ்லிம்களை கொண்ட பூமி அது. அந்த பூமியை நீங்கள் அபகரிக்க வேண்டும் என்றால் எடுத்துவிட்டு செல்லுங்கள். ஏன் மனிதர்களை சித்திரவதை செய்கின்றீர்கள்? ஒரு ராணுவ வீரர் வருவார், அந்த வீட்டிற்குள்ளே இன்னாரை நாங்கள் தேட வேண்டும் என்று துப்பாக்கி முனையிலே தேடுதலை ஆரம்பிப்பார். யாரும் இங்கே இல்லை என்று தாய் மறுத்தால் அந்த தாய்க்கு பலார் என்று ஒரு அறை விழும், அந்த தாய் கீழே சரிந்து விழுந்து விடுவாள். சகோதரன் வந்து இங்கே நீங்கள் வர வேண்டாம் என்று சொன்னால் அந்த சகோதரன் அதே துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்படுவான். அடுத்த நாள் செய்தி வரும், தீவிரவாதிகளை தேட போன இடத்தில் என்கவுண்டர்ல 6 பேர் சுட்டுக் கொலை. சாதாரண சகோதரி வந்தால் அவர் கற்பழிக்கப்படுவார். இதுதான் காஷ்மீருடைய நிலை. சிறுவர்களினுடைய கண்களிலே மண்ணை போடுவார்கள், ஊசியால் குத்துவார்கள். ஒவ்வொரு 150 அடி 200 அடிக்கும் ஒரு செக் போஸ்ட். ஒரு வாகனம் அந்த 150 அடியை கடந்து செல்ல வேண்டும் என்றால் அந்த வாகனம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? வாகனத்திற்கு உள்ளே விளக்கு எரிய வேண்டும், லைட் போட்டிருக்கணும், ஹெட்லைட் ஆஃப் பண்ணி இருக்கணும். செக் போஸ்ட் வந்துருச்சுன்னா வாகனத்தை உடனடியாக நிறுத்தி விட வேண்டும். வாகனத்திலிருந்து எல்லோரும் கீழே இறங்கி வந்து விட வேண்டும். கீழே இறங்கி வந்தவர்கள் கையை உயர்த்தி விட வேண்டும். அதற்கு பிறகுதான் செக் போஸ்ட்ல இருந்து வீரர்கள் செக் பண்றதுக்கு வேண்டி வருவாங்க. இவ்வளவும் முதல்ல இவங்க செஞ்சிடணும். பிறகு அவர்கள் வாகனத்தை முற்றிலும் சோதனை இடுவார்கள், இவர்களையும் சோதனை இடுவார்கள். ஒன்றும் இல்லை என்று தெரிந்த பிறகுதான் அடுத்த செக் போஸ்ட் வரைக்கும் ஒரு 200 அடி போக முடியும். 200 அடி போனோம்னா அங்க அடுத்த செக் போஸ்ட். இத்தனை செக் போஸ்டுகளையும் தாண்டி மிகவும் உயர்தரமான கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலை, ராணுவத்திற்காக வேண்டி பயன்படக்கூடிய ஒரு சாலையில 380 RDX வெடிபொருளை வைத்து வெடிக்க செய்ய வேண்டும் என்றால் அது எப்படி முடியும்? யார் அதற்காக வேண்டி வழிவிட்டது? இதை நாம் கேட்கவில்லை. அறிவழகன் என்ற ஒரு பத்திரிகையாளர் மிக தெளிவாக கேட்கின்றார், இதில் இறந்தவர்கள் யார்? முதலாவது ஒரு டிரைவர் ஜெயின் மான், அவரு அந்த வண்டியை ஓட்டிட்டு போன டிரைவர். 44 பேர்ல முதலாவது ஒரு டிரைவர் ஜெய்மான். இரண்டாவது பேரை பாருங்க, நசீர் அகமது கமாண்டர். கமாண்டர் முழு படைக்கும் அவர் தான் கமாண்டர் இன் சீஃபாக இருக்கின்றார். அதற்கு பிறகு வரக்கூடிய 3 பேர் அவருடைய எஸ்கார்டுகள். பிறகு அதிலே யாதவர்கள் இருக்கின்றார்கள், சிங்குகள் இருக்கின்றார்கள், தலித்துகள் இருக்கின்றார்கள், பழங்குடியினர் இருக்கின்றார்கள், எல்லோரும் இருக்கின்றார்கள். யாரும் உயர்தட்டு மக்களே கிடையாது. முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், இந்துக்களும் இருக்கின்றார்கள், சீக்கியர்களும் இருக்கின்றார்கள், ஜைனர்களும் இருக்கின்றார்கள், எல்லோரும் இருக்கின்றார்கள். ஆனால் உயர்தட்டு மக்கள் யாரும் கிடையாது. இந்த 44 பேரையும் நீங்க கொண்டுட்டு அடுத்த நிமிஷம் என்ன கொக்கரிப்பு நடக்குது தெரியுமா? காஷ்மீரர்களாக இருந்தால் நீங்கள் எங்களுடைய கல்லூரிகளை விட்டு வெளியேறுங்கள். காஷ்மீரர்களாக இருந்தால் நீங்கள் எங்களுடைய அலுவலகத்தை விட்டு வெளியேறுங்கள். காஷ்மீரர்களாக இருந்தால் நீங்கள் எங்களுடைய இடங்களை விட்டு வெளியேறுங்கள் என்று ஒவ்வொரு இடங்களிலிருந்தும் காஷ்மீரிகள் துரத்தப்படுகின்றார்கள். எத்தனையோ கேள்விகள் தொங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே தேசப்பற்று என்று ஒற்றை வார்த்தையை போட்டு இந்திய முஸ்லிம்கள் அத்தனை பேரையும் குற்றவாளியாக்கக்கூடிய ஒரு பெரும் கொடுமை இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா?
வந்தே பாரத்னு ஒரு பெரிய ரயில் துவக்க விழாவில் கொடியசைத்துக் கொண்டிருக்கின்றார் பாரத நாட்டினுடைய பிரதமர். இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை தமிழகத்திலும் கர்நாடகாவிலும் பாம்பேயிலும் கட்சி இடபேரத்திற்காக வேண்டி பல்வேறு விதமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். யாரும் காஷ்மீருடைய அந்த இடத்துல இல்லை, போய் பார்க்கவும் இல்லை. ஆனால் மக்களுக்கு தேசப்பற்று, தேசத்தை நீங்கள் நேசியுங்கள். நீங்க எதை நேசிக்கிறீங்க? எப்போதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்போதெல்லாம் இப்படிப்பட்ட குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. 1974 இந்த நாடு ஒரு அணுசக்தி பெற்ற நாடு என்று இந்திரா காந்தியால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனால் வாஜ்பேயி பதவியேற்று சில மாதங்களிலேயே புக்ரான் அணுகுண்டை வெடிக்க வைக்கின்றார். ஏன்? இந்திய தேசத்திற்கு நாங்கள் தான் செக்யூரிட்டி தரும். சர்ஜிக்கல் அட்டாக், கார்கில் யுத்தம், இவைகள் அனைத்தும் எதற்காக வேண்டி நடத்தப்படுகிறது? அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்காக வேண்டி நடத்தப்படுகிறது. இதை வைத்துதான் அவர்கள் தேர்தலை அறுவடை செய்தார்கள். அதுபோலதான் புல்மாவாவை வைத்தும் இவர்கள் தேர்தல் அறுவடை செய்ய போகின்றார்கள். ராணுவ வீரர்களினுடைய இரத்தங்களில் இவர்கள் தங்களுடைய தேர்தல் அறுவடைக்காக வேண்டி காத்திருக்கின்றார்கள். முஸ்லிம் சமூகமே, இந்திய சமூகமே, நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் நமக்கு மத்தியிலே அடியையும் அடிதடிகளையும் உண்டாக்கி, கலவரங்களையும் உண்டாக்கி, தேர்தலை தங்களுக்கு சாதகமாக மாற்றுவதற்கு எல்லா விதமான முனைப்புகளுடனும் இவர்கள் இறங்கக்கூடும். பல்வேறு செய்திகள் அதற்கு நிதர்சனமாக நமக்கு வெளிவந்து கொண்டிருக்கின்றன. மிகுந்த கவனம் தேவை. எல்லாவற்றுக்கும் மேல் வரக்கூடிய தேர்தலில் வாக்களிப்பு என்பது மிக முக்கியம். யாரும் இதிலே நீங்கள் அசிரத்தையாக இருந்து விடாதீர்கள். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கூட வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பிற்காக வேண்டி அனைத்து இடங்களிலும் முகாம் நடக்க இருக்கின்றது. 23-24 இன்னும் யார் வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயரை சேர்க்கவில்லையோ அவர்கள் தங்களுடைய பெயரை சேர்த்துக் கொள்ளுங்கள். பிறகு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா என்று சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் போய் வாக்களியுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் இதை மிஸ் பண்ணிராது. அடுத்து ஒரு முக்கியமான செய்தி நம்முடைய பிள்ளைகளுக்காக. வரக்கூடிய மார்ச்சில் இருந்து பொதுத் தேர்வுகள் ஆரம்பமாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு ஊக்கமூட்டுங்கள், பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்கள். பரீட்சைக்கு தயாராகுவதற்காக வேண்டி எல்லா அனுகூலத்தையும் அவர்களுக்கு கொடுங்கள், அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். கடைசியில் ஒண்ணு செய்யுங்க, அவர்களுக்காக வேண்டி 2 ரக்அத் தொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேளுங்க. 10th எக்ஸாம், +2 எக்ஸாம், மெட்ரிக், சிபிஎஸ்இ, எதுவாக இருந்தாலும் அந்த இடங்களிலும் நம்முடைய பிள்ளைகள் முன்னேறி வர வேண்டும். மஸ்ஜிதுகளிலே இதற்காக வேண்டி தனியாக நீங்கள் துவா செய்யுங்கள். மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய எல்லா இமாம்களும் துவா செய்யுங்கள். நம்முடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் பெற்று முன்னேறி வர வேண்டும். இன்றைய காலத்தினுடைய தேவை அதிகாரத்திலும் மேலே வர வேண்டும், அரசியலிலும் முன்னே வர வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.